200. எனக்கு எல்லா உதவியும் இவர் தான் பண்ணி கொடுக்குறார். எங்களை பத்தி சொன்னில்ல? என்னது, ஆக்ட்ரஸ் சமந்தா ஒரு பட வாய்ப்பை இழந்துட்டாங்களா? டிசம்பர் 2021ல ரிலீஸ் ஆன புஷ்பா த ரைஸ் படம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஹிட் கொடுத்தது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு நாலு லாங்குவேஜ்ல ஓடின இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பான் இண்டியா பிலிமா அமைஞ்சது. இந்த படத்துல ஹீரோவா தெலுங்கு ஆக்டர் அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்க, ஹீரோயினா வந்து ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல ஃபஹத் ஃபாசில் ஆல்சோ நடிச்சிருக்காரு. படத்துடைய எண்டிங்ல பார்ட் டூ புஷ்பா த ரூல் வரப்போறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. பார்ட் ஒன் ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் ஒரு வருஷம் ஆக போற நிலையில படத்தோட பார்ட் டூக்கான வேலைகளை இப்ப ரீசெண்டா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. புஷ்பா த ரைஸ் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊ சொல்றியா இல்ல ஊ சொல்றியா அப்படிங்கிற ஒரு பாட்டுக்காக நம்ம சமந்தா வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த பாட்டுல அவங்க ஆடுற டான்ஸுக்காகவே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த பாட்டு வேற லெவல் ஹிட் ஆனதுனால நம்ம சமந்தாவை வச்சு இந்த பார்ட்லயும் அப்படி ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி டீம் டிசைட் பண்ணாங்க. இதை பத்தி சமந்தாவை அப்ரோச் பண்ணப்போ நான் மறுபடியும் ஒரு பாடலுக்கு ஆட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால இந்த பாட்டுக்கு ஆடுற வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா மலைக்கா அரோரா கிட்ட வந்து போயிருக்கு. இருந்தாலுமே இந்த நியூஸ கேட்டு சாமோட ஃபேன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ்க்கு சினி உலகம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெளுத்து கட்டுன்னு ஒரு படம் பண்ணோம் எஸ் ஏ சந்திரசேகர் சாரோட இயக்கத்துல. அதுல வந்து நான் இதே மாதிரி நடிச்சிருந்தேன், ஒரு நாலஞ்சு சீன் நடிச்சிருப்பேன். படம் பெருசா வெளில தெரியல. அத்தமாக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்று படித்தேன், அத்தனையும் மறந்து விட்டேன். அடியே ஒன்ன பார்த்ததுமே அடி அஞ்சுதமே உன்ன கொஞ்சனுமே